வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து புவியியல் பாடப்பிரிவில் அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தில் வடபுறம் சமவெளிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக இதே பாடத்திலிருந்து இந்தியா அமைவிடம் 2வது பகுதியாக இந்தியாவின் இமயமலைகள் பற்றியும் நாம் நடத்தியிருக்கிறோம். அதற்கான லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், போய் பாருங்கள். நாம் இப்போ பாடத்துக்கு போகலாம். வடபெறும் சமவெளிகள், இவை மிகவும் வளமான சமவெளிகள். இமயமலைகளின் தென்புறமாக அமைந்துள்ளது. மேலும் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத ஜீவ நதிகள் மற்றும் அதனுடைய துணையாறுகள், இந்த துணையாறுகளால் உட்பட எல்லா ஆறுகளாலும் உருவாக்கப்பட்ட வளமான வண்டல் மண் படிவுகளை கொண்டு இந்த வடபெறும் சமவெளிகள் காணப்படுகிறது. இந்த வடபுறம் சமவெளிகள் உலகிலேயே வளமான சமவெளியாகும். இதனுடைய நீளம் சுமார் 2400 கிலோமீட்டர் ஆகும். மேற்கிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல இதனுடைய அகலம் அதிகரிக்கிறது. 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அகலம் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்ல செல்ல வேறுபட்டு காணப்படுகிறது. மொத்த இந்த வடபுறம் சமவெளிகளுடைய மொத்த பரப்பளவு 700,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த வடபுறம் சமவெளிகளானது மேடு பள்ளமற்றது, ஒரே சீரான சமபரப்பு உடையது. இமயமலை மற்றும் விந்திய மலைகள், இந்த 2 மலைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் கொண்டு வரக்கூடிய இந்த வண்டல் மண் படிவுகளில் படிய வைக்கக்கூடிய ஒரு செயல்முறைகளினால இந்த வடபுறம் சமவெளிகள் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த ஆறுகள் எல்லாமே மலையடி சமவெளி மற்றும் வெள்ள சமவெளிகளில் அதிகமான வண்டல் மண் படிவுகளை வந்து படிய வைக்கிறது. இந்த வடபுறம் சமவெளி படிவுகளின் மிக முக்கியமான பண்புகள் பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா சமவெளி என பல்வேறு பண்புகள் காணப்படுகிறது. பாபர் சமவெளி, இது இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. இந்த படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருப்பதால் இது வழியாக ஓடக்கூடிய சிற்றோடைகள் எல்லாம் நீர் உள்வாங்கப்பட்டு நீர் வெளியே தெரியாமல் மறைந்து விடுகிறது. இது பெரும்பாலும் சிவாலிக் குண்டுகளின் தென்புறமும் மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது ஜம்முலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இதனுடைய அகலம் பார்க்கும்போது ஜம்மு பகுதியில் 8 கிலோமீட்டர் ஆகவும், அதாவது மேற்கு பகுதியில் 8 கிலோமீட்டர் அகலத்துடனும், அஸ்ஸாம் கிழக்கு பகுதியில் வந்து 15 கிலோமீட்டர் அகலத்துடனும் இந்த பாபர் சமவெளி வந்து காணப்படுகிறது. அதுக்கடுத்து தராய் மண்டலம். இந்த தராய் மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியாகவும், காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. இது எங்கே இருக்குன்னா பாபர் சமவெளிக்கும் தெற்கு பகுதியில் இந்த தராய் மண்டலம் வந்து காணப்படுகிறது. இந்த தராய் மண்டலமானது சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டு காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழை காரணமாக என்னது அகலமாக காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. இந்த தராய் காடுகள் எல்லாமே வேளாண்மைக்காக அழிக்கப்படுகிறது. அதாவது இந்த தராய் காடுகள் எல்லாமே வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பாங்கர் சமவெளி, இது பெரும் சமவெளியில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமவெளி. இது மேட்டு நில வண்டல் மண் படிவுகளை கொண்ட பழைய வண்டல் மண்ணால் ஆனது. இங்குள்ள படிவுகள் எவ்வளவுமே பார்த்தீங்கன்னா பழைய வண்டல் மண் படிவுகள். இது வந்து வெள்ளப்பெருக்கு அதிகம் ஏற்படாத உயர்ந்த நிலப்பகுதிகளில் அமைந்துள்ளது. இங்கே உள்ள மண் கருப்பு கலரில், அதாவது கருமை நிறத்தில், அந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய இலைகளில் கொண்ட ஒரு வளமான இலை மக்குகளை கொண்டு நல்ல வடிகால் அமைப்பும் கொண்டுள்ளது. மேலும் இது வேளாண்மைக்கு மிக உயர்ந்த, அதாவது உகந்ததாக உள்ளது. வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு நிலப்பகுதியாக இந்த பாங்கர் சமவெளி காணப்படுகிறது. மிக முக்கியமானது, பாங்கர் சமவெளி முழுவதுமே இதனானது பழைய வண்டல் மண்ணால் ஆனது. அடுத்தது காதர் சமவெளி. இது காதர் சமவெளி என்கிறது புதிய வண்டல் மண் படிவு. ஆனால்
பாங்கர் என்பது பழைய வண்டல்மண் படிவு, சரிங்களா. காதர் என்பது புதிய வண்டல்மண். இது வந்து பெட்நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் புதிய புதிய வண்டல்மண் படிவுகளை கொண்டு படிய வைக்கிறது. இது காதர் மண் மணல் வந்து, அதாவது இந்த காதர் சமவெளியானது மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட மிகவும் வளமிக்க ஒரு சமவெளியாக உள்ளது. அடுத்தது டெல்டா சமவெளி. இது வந்து கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி தான். அது சுந்தரவன டெல்டா என்றும் அழைக்கப்படுகிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட டெல்டா, அந்த டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவும் அதே நேரம் அதிக வேகத்தில் உருவாகக்கூடிய ஒரு டெல்டா தான் இந்த சுந்தரவன டெல்டா பகுதி. இது கங்கை ஆற்றின் கடைப்பகுதியாக சுமார் 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது இந்த சுந்தரவன டெல்டா பகுதி. ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் வந்து படிய வைக்கப்படுகிறது. புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக இந்த டெல்டா சமவெளி காணப்படுகிறது. இதில் உயர்ந்த நிலப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சார்ஸ் என்றும், சதுப்பு நிலப்பகுதி வந்து பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வண்டல் சமவெளியில் உயர்ந்த நிலப்பகுதி சார்ஸ், சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வட இந்திய சமவெளியை காலநிலை, அதனுடைய நிலப்பரப்பு, இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 4 பண்புகளாக பிரிக்கலாம். 1. ராஜஸ்தான் சமவெளி. 2. பஞ்சாப் ஹரியானா சமவெளி. கங்கை சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி என வட இந்திய சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் 4 பண்புகளாக நாம் பிரிக்கலாம். ராஜஸ்தான் சமவெளி, இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 1,75,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். ராஜஸ்தான் சமவெளியின் பரப்பளவு 1,75,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இது லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாக உள்ளது. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் ஒரு ஏரி காணப்படுகிறது. அந்த ஏரி பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. இதுதான் அந்த ஏரி. இது வந்து ராஜஸ்தான் சமவெளியில் ஒரு மிக முக்கியமான ஏரி. அதே நேரம் இதே ராஜஸ்தான் சமவெளியில் தான் பெரிய இந்திய பாலைவனம் காணப்படுகிறது. இது தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதி. இதனுடைய பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் 17வது மிகப்பெரிய பாலைவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் பாலைவனமாகும். இந்த பாலைவனம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. மேலும் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 1/2 நிலப்பரப்பு இந்த தார் பாலைவனம். இதில் உள்ள அரைப்பாலைவன பகுதி வந்து பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பல உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் காணப்படுகிறது. அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இது இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கில் பகுதியில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி உருவானது. அதே நேரம் நீர்பிரி மேடாக அமைந்துள்ளது, அதாவது கங்கைக்கும் யமுனைக்கும் இடையிலேயும். அதே நேரம் யமுனை சட்லஜ் இந்த 2 ஆற்றடை சமவெளியாகவும் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து அமைந்துள்ளது. அடுத்தது கங்கை சமவெளி. இது மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரைக்கும் இந்த கங்கை சமவெளி பரந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியே இந்த கங்கை சமவெளி தான். இது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் செறிவாக அமைந்துள்ளது. கங்கையும் இந்த கங்கை சமவெளி எவ்வாறு உருவாகுது பார்த்திங்கன்னா, இது கங்கை நதி. இந்த கங்கையும் அதனுடைய துணையாறுகளான காக்ரா, காண்டக், கோசி
யமுனை, சம்பல், பெட்வா போன்ற ஆறுகளின் படிவுகளால் உருவானது. இந்த கங்கை சமவெளியானது கங்கை பெரியாறு, அதனுடைய துணை ஆறுகளான காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா போன்ற ஆறுகளின் படிவுகளால் உருவானது தான் இந்த கங்கை சமவெளி. அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி என்ற பெரும்பகுதி அசாமில் அமைந்துள்ளது. இது பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாகும். வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதி வந்து பிரம்மபுத்திரா சமவெளியாகும். இதனுடைய பரப்பளவு சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடைய இந்த பிரம்மபுத்திரா சமவெளியானது வண்டல் விசிறிகளாகவும் தரா எனும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது.